வணக்கம் இல்லை, நீங்கள் பார்த்துருக்கிற பஸ் மேல் பேசிகிட்டு இருக்குது. நான் பற்றி தான் இனி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, கேசல்வேனியா. ஸோ அந்த ஒரு அனிமேஷனோட இல்லை அந்த ஒரு சீரீஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வெல், ஸோ இந்த ஒரு அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ உண்மையாகவே ஒரு அண்டர் ரேட்டட் அனிமே அப்படின்னு லிஸ்ட் போட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிறதுல இந்த ஒரு அனிமே கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ இந்த ஒரு அனிமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரலும் 4 சீசன் வந்திருக்கு. ஆனால் 4 சீசன் சேர்த்துமே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 32 எபிசோடு தான். மேக்ஸிமம் ஒரு சீசனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 எபிசோடுக்கு மேலே இருக்காது. ஸோ இந்த ஒரு அனிமையோட ஒரு ஸ்னாக் பீஸை சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு என்னால் இது எந்த டைப் ஆஃப் அனிமே அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ லிஸா அப்படிங்கிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒருத்தரை தேடி போகிறாங்க. அந்த ஒருத்தர் எதுக்கு தேடி போறாங்கன்னா, லிஸாக்கு ஒரு ரூமர் கிடைச்சிருக்கும். ஸோ வேஸ்ட்லேண்டில் ஒரு கேசல் இருக்கும். அந்த கேசல் இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து ரொம்ப அதிகம், அவன் தெரியாத விஷயமே இல்லை அப்படிங்கிற ஒரு ரூமர் கிடைச்சிருக்கும். நம்ம லிஸாவுக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எண்ணம் தான், உலகத்தில் இருக்க மக்கள் வந்து நோய் வந்து யாரும் சாகக்கூடாது, எல்லா நோய்க்கும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் மருந்து இருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ணுற ஒரு ஆள் தான் நம்ம லிஸா. ஸோ அதனால அந்த கேசல் இருக்கவனை தேடி போகிறாங்க. பட் அந்த கேசல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகுலா. அந்த கேசல்கில் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாத்தையுமே கொன்றுரும். பொண்ணு அந்த கேசுக்கு முன்னாடியே உயிரோடு தொங்க விட்ரும், ஐ மீன் பொண்ணு தொங்க விட்ரும். ஆனால் அந்த ரூமர் என்ன உண்மைதான், நம்ம டிராகுலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் அப்படிங்கிறது அதிகம். பிகாஸ் அந்த டிராகுலா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300-400 வருஷங்களுக்கு மேலே உயிரோடு இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேசல்குள்ளே இருக்க எல்லா பொருளுமே அட்வான்ஸாக இருக்கும் வெளியே மக்கள் யூஸ் பண்ணுற பொருளை விட. ஸோ இருந்தாலும் லிஸா வந்து அந்த கேசல்குள்ளே நுழையிறாங்க. ஆனால் லிஸா வந்து அந்த டிராகுலா பார்த்து சுத்தமாக பயப்படலை. ஸோ நம்ம டிராகுலாவும் புரிஞ்சுக்கிறாரு இவ்வளோ இன்டென்ட் வந்து ரொம்ப தப்பாக இல்லை அப்படிங்கிற விஷயமே புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களே சுத்தமாக வெறுத்துக்கிட்டு இருப்பார் டிராகுலா, அதனால தான் கேசுக்குள்ளே வரவங்க எல்லாத்தையுமே கொண்டுருவார். பட் லிஸா வந்து மற்ற மனுஷங்களை விட டிஃப்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னே ஸோ நம்ம டிராகுலா வந்து பார்த்தீங்கன்னா லிஸாவுக்கு மெடிக்கல் சம்மந்தமான எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. போக 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 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா காதல் மலர ஆரம்பிக்குது, ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ லிஸா ஓரளவுக்கு எல்லாமே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கேசில் விட்டு வெளியே வந்து கற்றுக்கிட்ட அந்த மெடிசன் எல்லாமே வெளியே இருக்க மக்களுக்கு பயன்படுற மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி மக்களுக்கு வர நோயெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சை சேர்ந்த சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஸாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எதுக்காங்கன்னா லிஸா வந்து பார்த்திங்கன்னா மருந்து தான் தயாரிச்சிருப்பாங்க, பட் அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக இருக்கும், வெளியே இருக்க மக்கள் வந்து இது மாதிரி பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாமே டிராகுலாக ஓடுது, அந்த டூல்ஸ்லாம் பார்த்து பயந்துருவாங்க. இப்போ பயந்து ஒரு சூனியக்காரி அப்படிங்கிற ஒரு முத்திரை கூத்திடுவாங்க. அதனால் இவங்க இழுத்துட்டு போய் ஊருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி உயிரோடவே எரிச்சிருவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சோடனே நம்ம டிராகுலாவுக்கு செம்ம கடுப்பாயிடும். ஏன்னா அவர் காதலிச்ச ஒரே ஒரு பொண்ணே அவரு தான். இருக்க மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் கொடுப்பாரு, இன்னும் ஒரு வருஷம் கழித்து இந்த இடத்த ஃபுல்லாக நான் அழிச்சிருவேன். ஏன் ஒரு வருஷம் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அது ஃபைனலாயிடும். ஸோ அதே மாதிரி ஒரு வருஷம் கடந்து அந்த ஒரு நாள் திரும்ப வருது. பட் அங்கேருந்து மக்கள் யாருமே போகலை, அதுக்கு பதிலாக லிஸாவை எரிச்சா அந்த ஒரு நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே டிராகுலா கோபமாக இருப்பார், இந்த விஷயம் இன்னும் அதில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்காங்க. கரெக்டாக அந்த ஒரு சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வானத்துலேருந்து ஒரு ரத்த மலையாக பொழிய ஆரம்பிக்குது. ஸோ அப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரத்த மலைக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சில வேம்பியர்ஸ்லாம் கீழே விழுக ஆரம்பிக்குது. வேம்பியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாத்தையுமே கடித்து திங்க ஆரம்பிக்குது. ஸோ டிராகுலா வந்து இந்த ஒரு சிட்டியை மட்டும் அழிக்க பிளான் போடல, ஒட்டுமொத்த உலகத்தையுமே அழிக்க பிளான் போட்டுருப்பாரு. இதுக்கப்புறம் மக்கள் எப்படி சர்வாக போகிறாங்க, யார் அந்த டிராகுலாவை தோக்கடிச்சா, ஸோ அப்படிங்கிறது தான் இந்த மொத்த ஸ்டோரியாகவே இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கேமை அடாப்ட் பண்ணி வந்த ஒரு இனிமே தான். ஸோ இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கேமில் இருக்க ஸ்டோரியை தான் இங்கே சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் கேமில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து இதில் வருவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலுக்கார்டு வருவாங்க, பெல்லமோட் வருவாங்க. பட் அது கேமில் வந்தது வேறு, இங்கே வர்றது வேறு. ஸோ அதே மாதிரி லிஸாகும். பட் அந்த கேமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாவலில் பேஸ் பண்ணது தான், அந்த நாவல் நான் படித்தது கிடையாது. ஸோ அந்த நாவலுக்கு ஒரிஜினலாக இது இருந்திருக்கலாம். ஸோ அதனால் கூட இது எனக்கு தெரியாமல் போயிருக்கலாம். வெல், ஸ்டோரி வைஸாக பார்த்தீங்கன்னா சீசன் 1, 2, 4 இந்த 4 சீசனுமே சும்மா தரமாக இருக்கும். ஏன் சீசன் 3-1 மட்டும் நான் கொஞ்சம் சொல்கிறேன்னா மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிகாஸ் அதோட ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப மோசம். எனக்கு வந்து பர்சனலாக அதை பிடிக்கல, ரொம்ப 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 ஸ்லோவாக போச்சு மற்ற சீசனை கம்பேர் பண்ணுறத விட. நான் முன்னே சொன்ன மாதிரி ஸோ இந்த ஒரு அனிமேயில் அனிமேஷனுமே நமக்கு குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதேமாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் இந்த டைமில் எல்லாமே சேஞ்ச் ஆகாமல் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் எந்த அளவுக்கு ரத்தம் இருக்கோ அதை விட கொஞ்சம் டபுள் மடங்காகவே இதில் கொஞ்சம் ரத்தம் இருக்கும். குடவே அங்கங்கே கிடக்கிறது. ஸோ ரொம்ப கூடவே இந்த ஒரு சீரீஸோட அனிமேஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 18+ தான். ஆனால் நடுவில் அங்கங்கே அது மாதிரி வந்துடும், செக்ஷுவலாக ஒரு சில கண்டென்ட் வரும். ஸோ அதனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18+ சீரீஸ் தான். ஸோ அதை தாண்டி இந்த ஒரு சீரீஸில் சூப்பராக இருக்குன்னா ஃபைட் சீன்ஸ். ஸோ அந்த இந்த சீரீஸில் இருக்க ஃபைட் சீனுக்கும் அதுக்கு பண்ணியிருக்கவங்க அனிமேஷனுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு அனிமேஷனுமே குறை சொல்ல மாதிரி இருக்காது.
அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சைடு ஆர்க் போகும். அதாவது நம்ம மெயின் கேரக்டரை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் ஸ்டோரி ஒன்று போகும். ஸோ அந்த சைட் ஸ்டோரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஐசக் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும், அந்த ஒரு கேரக்டரோட ஸ்டோரி ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இந்த சீரீஸில் அவர் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகிறப்ப மனுஷங்களை வெறுக்கிற ஒரு மனுஷனாக இருப்பார். அதே இந்த சீரீஸ் எண்டு ஆகிறப்ப, ஐ மீன் அந்த ஃபோர்த் சீசன் அது வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேரக்டராக இருப்பார். ஸோ அது மாதிரி நிறைய சைட் கேரக்டர் வரும், இந்த அங்கே இருக்க ஒவ்வொரு கேரக்டருக்குமான ஆர்க்கு, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை தாண்டி எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சீரீஸில் சவுண்ட் ட்ராக், மேபி இந்த வீடியோ கீழே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, பட் அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே நான் கட் பண்ணியிருப்பேன். என்ன அந்த சாங்கோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளட் டீடியர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சாங்கு. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த ஒரு சீரீஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். நானே தனியாக நிறைய தடவை கேட்டிருக்கேன் இந்த ஒரு சீரீஸை தாண்டி. அது முக்கியமாக இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸோட சேர்ந்து வரப்பெல்லாம் இந்த ஒரு இந்த சீன் அப்படியே எலிவேட் பண்ணிவிடும். உண்மையிலே இந்த சீனோட பார்க்குறப்ப செம்ம கூலாக இருக்கும் அந்த ஒரு சீக்வன்ஸே. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது உள்ள இந்த சீரியஸை பார்த்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். ஸோ முன்னாடியே சொல்லிட்டேன், ஸோ இதில் வந்து 18+ கண்டென்ட் வந்து இருக்குது. அது வந்து உன்னை சொன்ன மாதிரி தான் சீசன் 3ல தான் இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டோரி வைஸாகவும் சரி மற்ற எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேயுமே இது செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு அனிமே, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நீங்கள் நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிசைனிங் ஆஃப் பை பிரதர்.